வெல்கம் டு அவர் சேனல் மனோஜ் மகா. ஆமாம், மனோஜ் மகா. நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன மகாமா பார்க்க போகிறோம்? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ஒரு 5 ஃபோட்டோ செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். எங்களோட ஃபோட்டோ ரொம்ப மெமரபிளான ஃபோட்டோ, அந்த 5 ஃபோட்டோவுமே. அந்த ஃபோட்டோவும் அதோட ஹிஸ்ட்ரியும் இப்போ சொல்ல போகிறோம். ஏமாம்மா, அதோட ஸ்டோரி வாங்க ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பார்த்துட்டு வாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டிங்களா? இந்த ஃபோட்டோ வந்து எங்களுக்கு ரொம்ப மெமரபிளான ஃபோட்டோ. ஏன்னு கேட்டா, கல்யாணம் ஆகி 3வது நாள் எடுத்த ஃபோட்டோ. பள்ளிமலைக்கு போகும்போது. எங்க போனோமா? பள்ளிமலைக்கு. கல்யாணம் ஆகி 3வது நாள் வந்து பள்ளிமலைக்கு போனோம். அப்ப கல்யாணம் பண்ணதே எல்லாம் போவாங்க, ஆனா நீ போல. நம்ம கல்யாணத்தன்னைக்கே இல்ல போவாங்க. நாங்க போகல. ஏன் மாமா போகல? ஏன் போகலன்னா, போகல போகல. ஆமா, அது ஏன் தெரியல, போகல அன்னைக்கு போகல. அதுக்கப்புறம் வந்து 3வது நாள் போனோம். சனிக்கிழமைக்கு எங்களுக்கு வியாழக்கிழமை கல்யாணம் ஆச்சு. சனிக்கிழமைக்கு நாங்க போனோம். அப்புறமாமா, அப்புறம் சனிக்கிழமை வியாழக்கிழமைக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. வியாழன் வெள்ளி சனி சனிக்கிழமைக்கு நாங்க அந்த கோயிலுக்கு போனோம். கல்யாணம் பள்ளிமலைக்கு போனோம். அப்ப எடுத்த போட்டோ தான் இது. ரொம்ப பிடிக்கும். நாங்க கல்யாணம் ஆகி அதுதான் அந்த போட்டோ தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நினைக்கிறேன். மாமா, அந்த அந்த போட்டோ தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம். அதை நிறைய டிபியா வச்சிருந்தோம். இப்போ இதுல கூட அப்லோட் பண்ணலாம், காப்பிரைட்ஸ் கிளைம் விழுந்துரும், அதனால அப்லோட் பண்ணல. மற்றபடி சூப்பரா இருக்கும் அந்த போட்டோ. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச போட்டோ. அது ஸ்டேட்டஸ் வச்சிருந்தோம், டிபியா வச்சிருந்தோம். அதனால அதை நிறைய பேர் எடிட் பண்ணியில எங்களுக்கு அனுப்பிச்சாங்க, விஷ் பண்ணி அனுப்பிச்சாங்க. அதனால அந்த போட்டோ எங்களுக்கு ரொம்ப மெமரபிளான போட்டோ, ரொம்ப ரொம்ப பிடிச்ச போட்டோ. அப்புறம் அடுத்த போட்டோ பார்க்கலாம். அங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த போட்டோ எப்ப எடுத்ததுன்னா, நாங்க கல்யாணமாகி ஒரு 2 மாசம் இன்னும் நினைக்கிறேன். கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 மாசத்துல எனக்கு ரொம்ப தலைவலி வந்துருச்சு. நிறைய ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம், ஆனா எங்களுக்கு சரியாகவே இல்லை. நிறைய ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம், ஆனா சரியாகல. அப்புறம் ஒட்டஞ்சத்திரத்துல சிஎஃப்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் போனோம். அப்போ இந்த போட்டோ எடுத்தது. அப்போ என்ன, சரியாக உட்கார கூட முடியல. அப்புறம் சரியான தலைவலி, பேசக்கூட முடியல. சாப்பிடவே இல்லை. ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ எடுத்த போட்டோ இது. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் போனோம், பைக்லேயே போயிட்டோம். ஆமாம், அதை எதுக்காக இந்த போட்டோ எடுத்தோம் அது ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லை. சும்மா அது ரொம்ப நேரம் ஆகும். அந்த ஹாஸ்பிட்டல் போனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். கிட்டத்தட்ட காலையில் போனோம், சாயந்தரம் வீட்டுக்கு வரக்கு 5 மணி ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அப்போ சும்மா உட்காந்து முடியல, என்ன பண்ணுறேன்னே தெரியல. ஆனால் அன்னைக்கெல்லாம் நான் டல்லை இப்படின்னு சாய்ந்து உட்காந்துருந்தேன். இவங்க ஃபோட்டோ எடுத்தாங்க. ஏமாம்மா, சும்மா செல்ஃபி எடுத்தோன்னு சொல்லிட்டு, அதான் நம்மளுக்கு எங்கே போனாலும் செல்ஃபி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த ஃபோட்டோ தான். ஆனால் மறக்க முடியாத அந்த ஃபோட்டோ பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னா, அந்த அளவுக்கு வழி இருந்தது. அதனால அந்த நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏமாமா, ஆனா இந்த 2 வருஷத்துல ஒரு நாள் கூட அப்படி இல்லை. அது அப்படியே மாறிடுச்சு. அது எப்படி மாறி? அது ஒரு ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக் நான் சொல்றேன், ஆனா இந்த வீடியோவில் வேணா தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போ சொல்றேன். நம்ப முடியாத உண்மைதான் அது. ஏமாமா, கண்டிப்பா. அப்புறம் நெக்ஸ்ட் போட்டோ பாருங்க. அந்த போட்டோ வந்து அதுவும் ரொம்ப மெமரபிளான போட்டோ தான். அதுதான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கதே ஒரு 5 மெமரபிளான போட்டோ. அதை நிறைய போட்டோஸ் இருந்துச்சு. எது செலக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் நாங்கள் ஒரு 5 போட்டோ செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு போட்டோ, ரொம்ப பிடிச்ச போட்டோன்னே சொல்லலாம். ஏன்னா இது வந்து நாங்கள் விருந்துக்கு போயிருந்தோம். ஏமாம்மா, கல்யாண மண புதுசில் விருந்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்க இல்லையா? அப்போ நாங்கள் வந்து விருந்துக்கு போயிருந்தோம். எங்கள் அண்ணா எங்கள் பெரியம்மா அவங்க ஊருக்கு போயிருந்தோம். அப்போ வந்து திடீர் சடனாக பிளான் பண்ணது தான். போகணும்னு ஃபர்ஸ்ட்லேயே பிளான் பண்ணல. சடனாக அங்கே ஊருக்கு போய் அப்புறம் சண்டே சாட்டர்டே போனோம். இன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங் போனோம். அப்புறம் சண்டே காலையில் வந்து விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போர் அடிச்சுது. அப்புறம் சடனாக உடனே பிளான் பண்ணிட்டு எல்லோரும் கிளம்பி தானே இருக்கோம், ரெடியாக தான் இருந்தோம். அதனால் நான் அண்ணா அண்ணி இவங்க எல்லோரும்
கிளம்பி அப்படியே கிளம்பிதான் இருந்தோம், அப்படியே கிளம்பியாச்சு. வண்டியிலேயே போயிட்டோம், செம்மையா இருந்தது. ஹேமாமா அந்த டிராவலிங் டைம்னா சூப்பரா இருந்தது. நீங்க முன்னாடி முடியாது, மறக்க முடியாத ட்ரிப், ரொம்ப மெமரபிளான ட்ரிப்பு, செம்மையா இருந்தது. அதே மாதிரி சூப்பரா என்ஜாய் பண்ணோம். கடைசி வரைக்கும் எங்கே போனோன்னே நான் சொல்லலை. திருமூர்த்தி டேம், திருமூர்த்தி மலை இருக்கு இல்லையா, அங்கே தான் போனோம். திருமூர்த்தி மலை, திருமூர்த்தி டேம் சொல்லுவாங்க, அங்கே தான் போயிருந்தோம். நல்லா செம்ம ஜாலியாக இருந்தது அந்த ட்ரிப். தான் சடனாக கிளம்பி போனோம், சாரி அதை சொல்ல மறந்துட்டேன். ஏமாமா மேரேஜ்க்கு அப்புறம் நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம், அதுதான். அப்புறமாமா நெக்ஸ்ட் ஃபோட்டோ பாருங்க. இந்த ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, இது வந்து எப்போ எடுத்திருந்தாமா? இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கல்யாணம். என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே எடுத்த போட்டோ. நான் என்ன சொன்னேன், கட் பண்ணி இல்லாத சொல்லி சொல்லி சொல்லி. இந்த போட்டோ வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே எடுத்த போட்டோ. ஃபர்ஸ்ட் பர்த்டேக்குனா என்னோட கல்யாணம் ஆகி உடம்பு சரியில்லை, அதனால வந்து எதுவுமே எங்களால செய்ய முடியல. நான்வெஜ் எதுவுமே நாங்க செய்யவே இல்லை. அது வந்து ரொம்ப நம்ம போட்டிருந்தது. அப்புறம் 21 நாள் என்னமோ உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. ஏமாமா 15 நாள் ஆயிடுச்சு, 10 நாள் ஆயிடுச்சு, 21 நாள். அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு என்ன பர்த்டே அப்போ 21 நாள் பர்த்டே அப்போ 21 நாள் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஊருக்கு போனோம். ஊருக்கு மட்டும்தான் போனோம், அதுக்கப்புறம் இதை நான்வெஜ் எதுவுமே செய்யவே இல்லை, ஸ்பெஷலாக எதுவுமே இல்லாதனால அந்த ஃபோட்டோ பார்க்குறப்பல ஃபீல் பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணவே இல்லை, மேரேஜுக்கு அப்புறம் அந்த ஃபஸ்ட் பர்த்டே வந்து என்னால் செலிப்ரேட் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த அந்த ஃபோட்டோவில் நான் கட்டியிருக்க சாரீ வந்து இவங்க எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்த சாரீ. இந்த ஷர்ட் தான் போட்டிருந்தாங்க, ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்த சாரீ, அதனால வந்து இவங்க ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த சாரீ தான் கட்டியிருந்தேன். அதனால அந்த ஃபோட்டோ வந்து எங்களுக்கு ரொம்ப மெமரபிளான ஃபோட்டோ. ஏன்னா அதை பார்க்குறப்பெல்லாம் இவங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதனால எனக்கு ரொம்ப மெமரபிளான ஃபோட்டோ அது. அப்புறமாமா நெக்ஸ்ட் ஃபோட்டோ பார்த்துருவாங்க. பார்த்துருப்பீங்க இந்த ஃபோட்டோ, பார்த்துருப்பீங்க அந்த ஃபோட்டோ வந்து எங்கே எடுத்தது மாமா? எங்கள் குழந்தை கோயில். இவங்க ஏமாமா அவ்வளோ மெதுவாக சொல்கிறேன். எங்கள் குழந்தை கோயில். இவங்க குலதெய்வத்து கோயில் எடுத்தது. இவங்க குலதெய்வத்து கோயில் எடுத்தது ஃபர்ஸ்ட்டு அப்போதான். இவங்களே போனது இல்லை, அப்போ தான் ஃபர்ஸ்ட்டு போகிறாங்க. ஏமாமா இப்போ தான் போனோம், ரீசெண்டாக போனோம். எப்போ மாமா? இந்த சிவல் ராத்திரி வந்தது இல்லையா, இப்போது 3 மாதம். ஒரு 2 மாதம் இருக்குமா? 3 மாதம் இருக்கும், 2-3 மாதம் இருக்கும். அந்த கோயிலுக்கு போகிறப்போ அப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த கோயிலுக்கு போகிறோம். கல்யாணமாக புதுசுலலாம் போகல, அப்போ தான் ஃபஸ்ட்டு அந்த கோயிலுக்கு போகிறோம். இவங்களே அந்த கோயிலுக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு போகிறாங்க. பஸ்ஸில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம், உடுமை லைஃப்பில் போய் அப்படியே மாறி போய்க்கலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஆனால் வந்து உடுமை லைஃப் வரைக்கும் வண்டியில் போய்க்கலாம், அப்புறம் போய் பஸ்ஸில் போய்க்கலாம்னு நினச்சிட்டு காலையில் நேரமே கிளம்பினோம். பட் ஒரு சுச்சுவேஷன் வண்டியிலேயே போயிட்டோம், ஏன்னா சரியாக தெரியாது இல்லையா. அதனால் அந்த கோயிலுக்கு போனது இல்லை, நாங்களே ஒரு கேட்டு கேட்டு தான் போனோம். அதனால் சரியாக நமக்கு போய் கன்ஃபியூஸ் ஆகிரும் இல்லையா பஸ்ஸில் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வண்டியிலே போயிட்டோம். அப்புறம் அங்கே போய் எடுத்த ஃபோட்டோ தான், சூப்பராக இருந்தது. அப்போ வந்து நல்ல திருவிழா மாதிரி இருந்தது. ஏமாமா 7 நாள் நல்ல அந்த சிவராத்திரி அன்னைக்கு அங்கே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வைகுண்டரில் இருந்துமா குண்டமெல்லாம் இறங்குவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இறங்கினாங்க. பூகுண்டெல்லாம் இறங்குவேன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இறங்கினாங்க. ஆனால் நாங்கள் அதை பார்க்கல, மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் காலையில் தான் போனோம், நைட்டே போகலான்னு தான் பிளான் பண்ணோம். பட் வந்து இந்த கொரோனா சுச்சுவேஷன் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போகலை. எப்படியாவது போயிடணும், நல்ல விசேஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஏமாமா அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மறக்காமல். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய். ஆமாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.